1911 ஜூலை 11ஆம் தேதி சவர்கர் அந்தமானுக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு சென்ற 1.5 மாதங்களுக்குள் அதாவது ஆகஸ்ட் 29ஆம் தேதி அன்று அவர் தனது முதல் மன்னிப்பு கோரிக்கையை எழுதினார். அதன் பிறகு 9 ஆண்டுகளில் அவர் 6 முறை மன்னிப்பு கடிதங்களை கொடுத்தார். சவர்கர் சகோதரர்கள் சிறைச்சாலைக்கு எதிராக கிளர்ச்சி செய்ய எங்களை ரகசியமாக தூண்டி விடுவார்கள். ஆனால் எங்களுடன் வெளிப்படையாக இணைந்து கொள்ள சொன்னால் பின்வாங்கி விடுவார்கள். சவர்கர் சகோதரர்களுக்கு கடின உழைப்பு கொண்ட வேலைகள் வழங்கப்படவில்லை என்று பிரிந்திர கோஷ் என்ற மற்றொரு கைதி பின்னர் ஒரு சமயம் தெரிவித்தார். நிரஞ்சன் தக்லோவின் கருத்துப்படி 15 நாட்களுக்கு ஒரு முறை கைதிகளின் எடை அளவிடப்படும். சவர்கர் செலுலார் சிறைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது 112 பவுண்டுகள் எடை இருந்தார். 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு சர் ரெஜினோல்ட் கிரிட்டோக்கிடம் அவர் 4வது முறை மன்னிப்பு கேட்டபோது அவரது எடை 126 பவுண்டுகளாக அதிகரித்திருந்தது. அதாவது அவர் சிறையில் தண்டனை அனுபவித்த காலத்தில் அவரது எடை 14 பவுண்டுகள் அதிகரித்திருந்தது. தன் மீது கருணை காட்டுமாறும் தன்னை இந்தியாவில் உள்ள ஏதேனும் ஒரு சிறைக்கு அனுப்புமாறு அவர் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்தார். பதிலுக்கு அவர் எந்த ஒரு நிலையிலும் அரசாங்கத்திற்காக பணியாற்ற தயாராக இருந்தார். சிறையில் இருந்து வெளியேற்றவே இந்த உத்தி செய்யப்பட்டது. பகத்சிங்கிற்கும் மன்னிப்பு கேட்கும் தெரிவு இருந்தது. ஆனால் அவர் அவ்வாறு செய்யவில்லை. இந்துக்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள் மற்றும் சமணர்கள் மட்டுமே இந்தியாவை புனித நிலமாக கருதுவார்கள். முஸ்லிம்கள் மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு இது புனித நிலம் அல்ல. இந்த வரையறையின்படி முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் இந்த நாட்டில் இருந்தாலும் ஒருபோதும் குடிமக்களாக இருக்க முடியாது என்கிறார் சவர்கர். அவர்கள் இந்துக்களாக மாறினால் மட்டுமே இங்கே அவர்கள் இருக்க முடியும் என்று நினைத்தார் அவர். ஒருவர் இந்துவாக இருந்தாலும் கூட இந்து மதத்தையோ மத நம்பிக்கையோ பின்பற்றாமல் இருக்கலாம் என்ற முரண்பாட்டை அவர் ஒருபோதும் புரிந்து கொள்ளவில்லை. எந்த அரசியல் நடவடிக்கையிலும் பங்கேற்க கூடாது, ரத்னகிரி மாவட்ட ஆட்சியர் அனுமதியின்றி மாவட்டத்தை விட்டு வெளியேறக்கூடாது என்ற 2 நிபந்தனைகளின் அடிப்படையில் 1924ஆம் ஆண்டில் புனேவில் உள்ள ஏர்வாடா சிறையிலிருந்து சாவர்கர் விடுவிக்கப்பட்டார். ஆங்கிலேயர்கள் அவருக்கு ஓய்வூதியமாக மாதம் 60 ரூபாய் வழங்கினார்கள். அவருக்கு மாத ஓய்வூதியம் கொடுக்கும் அளவிற்கு ஆங்கிலேயருக்கு அவர் என்ன சேவை செய்தார்? அவருக்கு ஓய்வூதியம் கொடுக்கப்பட்ட காரணம் என்ன என பல கேள்விகள் எழுகின்றன. அதேபோல் இப்படிப்பட்ட ஓய்வூதியத்தை பெற்ற ஒரே நபர் சாவர்கர் மட்டுமே என்பது குறிப்பிடத்தக்கது என்கிறார் நிரஞ்சன். அவருக்கு சாக்லேட்டுகளும் ஜிண்டான் பிராண்ட் விஸ்கியும் மிகவும் பிடித்தமானது. சாவர்கர் சிகரெட் மற்றும் சுருட்டுக்களையும் புகைப்பார். ஆனால் அதில் அவருக்கு நாட்டமில்லை. எப்போதாவது மது அருந்துவார். காலை உணவில் வேக வைத்த முட்டைகள் 2 சாப்பிடுவார். அதிலும் குறிப்பாக மீன் மிகவும் பிடித்தமானது. 1949 காந்தி படுகொலையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 8 பேரில் சவர்கர் ஒருவர் என்பது அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஆனால் உறுதியான ஆதாரங்கள் இல்லாததால் இறுதியில் அவர் விடுவிக்கப்பட்டார். காந்தி கொலை தொடர்பாக சாவர்கர் மீதான சந்தேகம் எப்போதும் மறையவே இல்லை. சாவர்கருக்கு தெரியாமல் காந்தி படுகொலை நடந்திருக்க முடியாது என்று கபூர் கமிஷன் அறிக்கையிலும் தெளிவாக கூறிவிட்டது. நீங்கள் சாவர்கரை மதிக்க விரும்பினால் காந்தியின் சித்தாந்தத்தை முற்றிலும் பின்தள்ள வேண்டும். அதேபோல் காந்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் சவர்கரின் சித்தாந்தத்தை நிராகரிக்க வேண்டும்.